இதை ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி இந்த படம் வாரத்துக்கு காரணமாக இருந்த யாருன்னு. 18ஆம் ஆண்டில் 2018ஆம் ஆண்டில் வெங்கட் பிரபுவும், உங்களுக்கு தெரியும் டைரக்டர் வெங்கட் பிரபு, அதோட ஸ்ரீபதியும் சுபு அவரும் ஒரு ஆக்டர் அவரும், ஸோ அவங்க மூணு பேரும் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருந்துச்சு, ஃபவுண்டேஷன் ஆஃப் குட்னஸ் நற்குண மன்றம். அது 1998 வச்சு என்னை மேனேஜரும் அஷான் மலசேக்கன் சொல்கிற ஒரு நபரோடு சேர்ந்து நம்ம அமைச்சோம் அந்த மன்றத்தை. அது அமைச்சதுக்கு காரணம் வந்து, உங்களுக்கெல்லாம் தெரியும், 1995 நான் வந்து இந்த செக்கின் எபிசோடில் இருக்கக்குள்ள எங்கள் நாட்டில் எல்லா மக்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. அவங்கனால தான் என்னால் அந்த கட்டத்தை மீற முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க, நான் ஒரு ட்ரபிளில் இருக்கக்குள்ள அவங்க எனக்கு என்ன உதவி செஞ்சாங்களோ, அதே மாதிரி நான் அவங்களுக்கு, அவங்க ட்ரபிளாக இருக்கவங்களுக்கு என்ன செய்ய முடியும், அது மூலமாக தான் இந்த நற்குண மன்றத்தை அமைச்சோம். ஸோ அந்த நற்குண மன்றம் மூலமாக நாங்கள் வந்து சுனாமியில் 1000 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அதுபோல் 10,000 ஸ்டூடெண்ட்ஸை இப்போயும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நிறையா தேவையான உதவிகளை மக்களுக்கு, மக்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது, எல்லாருக்கும் நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சு இவங்க வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், யுத்தம் நடந்துச்சு, அதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இவங்க மூணு பேரும் வந்தாங்க இந்த நற்குன்ற மன்றம் மூலியமாக, அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன செய்ய முடியும், அதுக்காக ஒரு கோலில் பெரிய சென்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்தாங்க. அதை பார்த்தோன்னே என் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தனால அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க, நானும் இதில் ஒரு அங்கத்துவனாக இருக்கிறேன்னு. ஸோ அந்த நேரத்தில் வெங்கட் பிரபு வந்து, ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப்ட வீட்டுக்கிட்ட தான் அவங்களும் இருந்திருக்காங்க ஆரியபுரத்தில். ஸோ அவர் சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட பேசணும்னு சொன்னனால, அப்போ மேனேஜர் வந்து அவங்கள வந்து பேச வச்சுருக்காங்க. மதியோடு பேச வச்சோன்னே அவங்க வந்து கிளம்புக்கு வரக்குள்ள எங்கள் வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னோன்னே இவங்க மூணு பேரும் வந்தாங்க, நானும் இருந்தேன். அந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்க வந்து சென்னை 23 அந்த மாதிரி கிரிக்கெட் படம் எடுத்து கிரிக்கெட்டுக்கு கூடிய ஆர்வம் காட்டக்கூடியவராக இருந்தார் அவர். ஸோ அதனால் நான் எல்லா ட்ரோஃபீஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் காட்டினோன்னே அந்த நேரத்தில் தான் அவர் சஜஸ்ட் பண்ணார், என்ன உங்களை பற்றி ஒரு பயோபிக் எடுக்கலாமேன்னு. எனக்கு அந்த நேரத்தில் அது ஒரு இஷ்டப்படல. அந்த நேரத்தில் மேனேஜர்ஸ் இருந்தார், மேனேஜர் சொன்னார், இல்லை இதை எடுத்து அதில் வர பணம் எதுவும் வந்துச்சுன்னா அந்த நற்குண மன்றத்துக்கு கொடுத்து அதில் வந்து உதவி செய்யலாம், அதனால் நீங்கள் ஒத்துக்குங்கனார். ஸோ அதனால் ஒத்துக்கிட்டேன். அப்போ தான் ஸ்ரீபதியை தான் அவர் வந்து கதையை எழுத சொல்லி அனுப்பினார் ஸ்ரீலங்காவுக்கு. ஸ்ரீபதியும் ஒரு 7 நான் எடுத்தேன் இந்த கதையை முழு முழுக்க. ஸ்ரீபதி வந்து 2 ஸ்ரீலங்காவில் வந்து போய் அங்கேருந்து என்ன, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த நீங்கள் கதையை எழுதக்கோல எல்லாத்துகிட்டையும் பேசி, எனக்கு பிடிச்சவங்களும் இருக்காங்க பிடிக்காதவங்களும் இருக்காங்க, எல்லாருமே எனக்கு பிடிச்சவங்க இருக்கிறது இல்லை, எல்லாத்துகிட்டையும் பேசி என்ன எங்களோட இதை பற்றி அந்த மாதிரி ஒரு கதையை தான் எழுதணும்னு சொன்னேன். அது மாதிரி அவர் செஞ்சுருக்காரு. ஸோ அந்த தளத்தில் தான் இது வந்து வெங்கட் பிரபு தான் இது டிரெக்ட் பண்ண இருந்துச்சு. பட் அவங்களுக்கு, இந்த ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டனால அவர் விலகி கொண்டார். அதுக்கு பிறகு ஸ்ரீபதியே நான் வந்து டைரெக்ட் பண்ண சொன்னேன். ஸோ அவர் வந்து ஒரு ப்ரொடியூசிங் கம்பெனி சுரேஷ் ப்ரொடக்ஷனை கொண்டு வந்தாங்க. சுரேஷ் ப்ரொடக்ஷனை கொண்டு வந்து அப்போ தான் விஜய் சேதுபதியை ஆக்ட் பண்ணுறதுக்காக இதில் வந்தார். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரியும் தடங்கள் ஏற்பட்டுச்சு, அதுவும் இல்லாமல் போச்சு. அப்புறம் வந்து 2 உங்களுக்கு தெரியும் கோவிட் வந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஸ்ரீபதி இதை விடாமுயற்சி, ஸ்ரீபத்தினால தான் இது இந்த படம் இந்த நிலைமைக்கு வந்திருக்குது, அவருக்கு இந்த படத்தை எடுத்து ஆகணும்னு சொல்லி. ஸோ அவரே ஒரு ப்ரொடியூசரை கொண்டு வந்து அவரே ஆக்டரையும் செலக்ட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் வந்து ஸ்ரீபதிக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாத்துக்கும், ஸ்ரீலங்கன்ஸும் இருக்காங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க, வேறு இடங்கள்லேருந்து வந்து ஆக்ட் பண்ண எல்லாத்துக்கும், பேர்களை சொல்ல இல்லாது நிறைய பேர் இருக்கனால எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொடேன். அதோட டெக்னீஷியன்ஸ், ஸ்பெஷலாக ஆடிசர் இருக்காரு,
அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் அவர் தான் இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். இது வந்து பயோபிக்ஸ் எடுக்கிறது ஈஸி, ஒரு கடினமான வேலைன்னு நான் நினைக்கிறேன். அதோட ஸ்ரீதேவி மூவிஸ் அவங்க இவர் வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு. இவர் தான் அவர் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணி இது பண்ணுறாரு. அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதோட சக்தி ஃபேக்ட்ரி அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்கிறேன். தமிழ்நாடு வந்து எங்கள் வளரால் எங்களோட ஃபேமிலியில இதில் வந்து தமிழ்நாடுங்கிறது ஒரு முக்கிய அங்கத்துவம். எங்கள் பூர்வீகமெல்லாம் தமிழ்நாடு, செருக்கலைன்னு ஒரு ஊர் திருச்சிக்கு நாமக்கலுக்கு கிட்ட. ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தோம். நாங்கள் வந்து மலையக தமிழர்கள். அங்கே வந்து ரெண்டு விதமான தமிழர் இருக்காங்க, ஈழத்தமிழர்கள், மலையக தமிழர்கள். ஸோ மலைய தமிழர்கள் தான் நாங்கள் அந்த வம்சாவளியாக தான் வந்தோம். ஸோ எப்படி இந்த படம் இந்த நிலைமைக்கு 5 வருஷம் ஆச்சோ இதை கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரகிள் தான் எங்கள் வாழ்க்கையிலையும் ஸ்ட்ரகிள், இந்த படமும் அதே மாதிரி ஸ்ட்ரகிள். ஒரு சின்ன எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நான் எல்லா எடுக்கிற முயற்சிகளுக்கும் தடயங்கள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த தடயங்களை நான் எதிர்கொள்ளக்கூடிய காரணம் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில் சின்ன பிள்ளையில நடந்தது. 6 வயசில் வச்சே நான் ஹாஸ்டலில் படிக்க வச்சேன், கத்தலிக் ஸ்கூலில் ஹாஸ்டலில். ஸோ 18 வயசு வரையும் அங்கே தான் படித்தேன். ஸோ நம்ம வந்து என்ன அங்கே உள்ள ப்ராப்ளம் தடயங்கள் எல்லாம் மீறி அங்கே வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த ஹாஸ்டலில். ஸோ அதை ஒரு பாடமாக எடுத்து என்ற வாழ்க்கையிலையும் எல்லாம் முன்னேற்றங்களுக்கும் நிறைய தடை வந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லப்போனால், கடைசி நிமிஷத்தில் எடுக்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து இறங்கிட்டாங்க ஹோல் குரூப்பே. இறங்கினோடனே எல்லாம் நல்லா தான் போயிடுச்சு. திடீர்னு ஃபைனான்சியல் க்ரைசிஸ், கலாம்புல இவங்க ஹோட்டலுக்கு முன்னே வந்து ராயட்ஸ். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் என்ன மாதிரி நடந்தது அங்கே சொன்னோம். அந்த நேரத்துலேயும் தைரியமாக இருந்து எல்லா குரூக்கும் நான் தேங்க்யூ வெரி மச் சொன்னேன். நான் சொன்னேன் எப்படி சரி பயப்பட வேணாம், அங்கே இருந்து எடுங்க. அவங்களும் பயப்படாமல் அதை எடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் நிறையா அந்த போலீஸ்லேருந்து நிறையா சப்போர்ட் கொடுத்தாங்க. பிகாஸ் இது வந்து முக்கியமான ஒரு படம்னு அவங்களுக்கும் புரிஞ்சனால இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எடுக்க வச்சாங்க. ஆனால் இவங்களோட தைரியத்தை எல்லாரும் பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி படத்தை 80 நாள் ஸ்ரீலங்காவில், அந்த 80 நாளும் ஒரு சில சமயம் எனக்கு பிஸ்னஸ் இருக்கனால நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு. டீசல் இல்லை, டீசல் இல்லாமல் உங்களுக்கு ஜெனரேட்டர் இல்லாமல் இருக்கே இல்லாது. ஸோ டீசல் கூட எங்களை ஃபேக்ட்ரிக்கு அந்த காலத்தில் வாங்க இல்லாது எங்களுக்கு. அந்த நேரத்தில் டீசலை வந்து எங்கள் ஃபேக்ட்ரிக்கு கிடைக்கிற டீசலை நாங்கள் வந்து இங்கே கொடுத்து தான் அந்த மாதிரி கஷ்ட நிலைமையில் அட்ஜஸ்ட்மெண்ட். படம் ஒன்று எடுக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சினிமா ரசிகன், 1000க்கு மேலே படம் பார்த்துருக்கேன் தமிழ் படங்கள், தமிழ் பட ரசிகன். அதனால் எனக்கு தெரியும் எவ்வளோ வந்தோன்னே ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் எலக்ட்ரிசிட்டி இல்லை, இது இல்லை, அந்த நிலைமையிலும் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து இதை முடிச்சே ஆகணும்னு அவங்களோட இந்த உழைப்பு தான் இன்றைக்கி ஒரு மாபெரும் படமாக மாறி இருக்குது. இதில் வந்து முக்கியமாக ஒரு டைரக்டர் சொன்னது, எல்லாம் உண்மை சம்பவமாகவே இருக்க வேண்டும், ஒன்றும் அதுக்கு மேலே இது பண்ணக்கூடாது. உண்மையான நான் ஸ்கிரிப்டை படத்தை பார்க்கலன்னா ஸ்கிரிப்டை படிச்சிருக்கேன். அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் ஓகே பண்ணியிருக்கேன் பிகாஸ் இந்த சம்பவங்கள் அதில் எனக்கு தெரியாத சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. பிகாஸ் நீங்கள் தெரியும் கிரிக்கெட்டில் வந்து நான் விளையாடுறது தெரியும், இது பண்ணுறது தெரியும், சில விஷயங்கள் செலெக்ஷன் அந்த மாதிரி பின்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூமில் எனக்கு தெரியாமல் மற்றவங்க சொல்கிறதையும் இந்த படத்தில் இருக்குது. பிகாஸ் அந்த மாதிரி சில சமயங்கள் சில இது என்ன அர்ஜுனை எனக்கு இப்படி சொன்னாரா, என்ன நான் ஃபஸ்ட் டைம் நான் விளையாட போக்கில் என்ன சொன்னார்னு அது கூட ஸ்ரீபதி சொல்லி தான் எனக்கு தெரியும். எனக்கு ரிட்டையர் ஆகியும் அவங்க நான் இப்படி உனக்கு செஞ்சேன்னு சொல்லி காட்டிக்கல. ஸோ பின்னாடி ஸோ எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு முக்கிய காரணம் அர்ஜுன் ரணத்துங்கும் எனக்கு மிகவும் பாராட்டணும். பிகாஸ் அவர் வந்து ஒரு தகப்பன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு 1996 நான் விளையாடின நாள்லேருந்து. ஸோ அதை வந்து கிங் ரத்னம் நான் நினைக்கிறேன் நல்ல ஜஸ்டிஸ் பையன் நான் பார்த்தேன், அவர் மாதிரியே இருக்காரு
அந்த படத்தில். அதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த அந்த சமயத்தில் எல்லா காஸ்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. நிஜ வாழ்க்கையில் உள்ள காஸ்டிங்ஸே பண்ணியிருக்காங்க. அது ஸ்ரீபதிக்கும் அந்த காஸ்டிங் செஞ்சவங்களுக்கும் தேங்க்யூ வெரி மச். இப்படி ஒரு நிஜமாகவே ஒரு ஒரு படமாக எடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். அப்புறம் அந்த மாதுன் மித்தூர் ஹீரோவை, அவரை வந்து நான் பாராட்டுறேன். அவர் சொன்னார், நான் வந்து அவரை செலக்ட் பண்ணோன்னே ஸ்ரீபதி, நான் லீலாவில் தான் இருந்தேன், வேற ஒரு விஷயமாக வந்திருந்தேன் சென்னைக்கு. ஸோ அப்போ ஸ்ரீபதி சொன்னார், இப்படி நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அவரை, நீங்கள் வந்து ஒரு வார்த்தை கழிச்சிடுங்கன்னு. லீலாவில் வச்சு அவர் வந்தார். வந்தோடனே நான் பார்த்து ஒரு ரெண்டு விஷயம் தான் சொன்னேன், நீங்கள் வந்து காப்பி பண்ண வேணாம், நீங்கள் வந்து நீங்களாகவே நடிங்க, ப்ரெஷர் போட்டுக்க வேணாம். அது மட்டும்தான் அன்றைக்கி நான் அவர்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி அவரை சந்தித்தது, அதுக்கு பிறகு நான் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள நான் கிளம்புல தான் இருக்கேன், எங்கள் அம்மாலாம் கேண்டியில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வரக்குள்ள படம் வந்து கிட்ட எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டில். ஸோ அந்த நேரம் சந்தித்தேன், அதுக்கு பிறகு மும்பையில் தான் சந்தித்தேன். ஸோ நான் ஒரு கோச்சிங்கோ இதோ செஞ்சலை, அது எல்லாம் அவர் திறமை. அதுவும் ஸ்ரீபதி என்ன எவ்வளோ புரிஞ்சிக்கிட்டாரோ, என்ன மாதிரி கிரிக்கெட்லேயோ அவருக்கு எவ்வளோ கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்குதோ அதெல்லாம் மாதுருக்கு சொல்லி, என்ன மாதிரி போல் பண்ணுறது, என் மாதிரி போல் பண்ண நிஜத்துலேயே யாருக்கும் இயலாது. நான் சொன்ன ஆக்ஷன் அந்த மாதிரி, அந்த ஆக்ஷனை ஒரு 80% பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அவரோட திறமையும் ஸ்ரீபதியோட கோச்சிங்கும் அவருக்கு கோச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த படத்தில் இன்வால்வ் ஆகினதே இல்லை, ஒரு ரெண்டு மூணு வார்த்தை காய்ச்சிருக்கேன். எதுக்காச்சும் ஸ்ரீபதியிட்ட ரெண்டு மூணு வார்த்தை காய்ச்சினேன், ஆவடி சேர ஒருத்தருக்காக பார்த்துருக்கேன். சரி, இவங்கலாம். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்கிறேன் இந்த படத்தை இந்த பண்ணிக்கிறது. நீங்கள் வந்து இதை தியேட்டரில் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டெஃபினெட்லி இது பிடிக்கும். பிகாஸ் இது வந்து கிரிக்கெட்டை பற்றி நம்ம கிடைக்கிறது, என்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போனீங்கன்னா இதனால எடுத்துடலாம், விஷுவலாகவும் யூடியூப்பில் பார்க்கலாம். பட் இதில் வந்து இருக்கிறது வந்து இந்த 800 அச்சீவ் பண்ணதுக்குள்ள மறுபக்கம் என்ன, ட்ரெஸ்ஸிங் ரூமில் மறுபக்கம் இன்சைட் ஸ்டோரி. கிரிக்கெட்டுங்கிறது விஷுவல் வந்து உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் வரும், இந்த 2:45 படத்துக்கு, மீதி எல்லாம் எங்களோட பூர்வீகம் எப்படி, இந்த பிரச்சனைகளோடு எப்படி நம்ம இந்த கிரிக்கெட்டை நான் விளையாண்டேன், அதோடு இந்த நாடு ஏன் மூலமாக என்ன நிலைமைக்கு வந்தது, அந்த மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த படத்தில் இருக்குது. எல்லோரும் பார்த்து மகிழ்வீங்கன்னு சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் டிவி எல்லாம் வந்திருக்கீங்க இன்றைக்கி, தேங்க்யூ வெரி மச் வந்ததுக்கு, எங்களோட அழைப்புக்கு முன்னியும். So all thank you very much, all the best for everyone, hopefully ella nalla nadakkunu na iravena vendikiren.